நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து இன்காம்பிட்டன்ட் ஆர்ஸ் இல்லைனா ப்ரிமெச்சூர் டெலிவரி திடீர்னு பண்ணி கூட அவங்க வந்து உடஞ்சி குறைப்பிரசமாக இருந்து அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸ்பெஷலி ஃபார் மல்டிபிள் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி வரத்துக்கு வந்து சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஏற்கனவே ஹிஸ்ட்ரி இருக்கலாம். ஒரு லேடி வரலாம், டாக்டர் எனக்கு ரெண்டு தரம் குறைப்பிரசம் ஆகிடுச்சு, அந்த அபவுட் 18 to 20 weeks திடீர்னு வலி வந்து உடனே குழந்தை விழுந்துருச்சுங்க. தட் மீன்ஸ் த மவுத் ஆஃப் தி யூட்ரஸ் கர்ப்பப்பை வாய் வந்து லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் சைஸ் வெயிட் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த வாய் வந்து அதுக்கு மேலே தாங்க முடியல. ஸோ அதுவே மெதுவாக அப்படியே ஓப்பன் ஆகிட்டே வரும். ஓப்பன் ஆகிட்டு வந்து ஒரு நாளைக்கு தடக்குன்னு குழந்தைய விட்டுடும். ஸோ அதனால திஸ் இஸ் ரிப்பீட்டட் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு வினோ, ஓ திஸ் லேடி ஹஸ் காட் இன்காம்பிடென்ட் ஆர்ஸ், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த சமயத்துக்கு முன்னாலேயே கர்ப்பப்பை வாயை டைட் பண்ணணும்னு தெரியும். அனதர் வே ஆஃப் டயக்னோசிங் பிஃபோர் ப்ரெக்னன்சி இஸ் நாங்கள் லேப்ரோஸ்கோப் பண்ணுறச்சே நம்பர் 8 டைலேட்டர்ஸ் போட்டு கர்ப்பப்பை வாயை நாங்கள் டைலேட் பண்ணுவோம். அப்போ டைலேட் பண்ணிச்சா நம்பர் 8 வந்து ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா திஸ் லேடி ஹஸ் காட் கர்ப்பப்பை வாய் லூஸாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி அல்ட்ரா சவுண்டில் ஆல்சோ வி கேன் மேக் அவுட் த ஷார்ட் சர்விக்ஸு, லென்த் ஆஃப் த சர்விக்ஸ் வச்சு இது சரியில்லை, இந்த லேடி வந்து ஒரு 14 வாரம் வரைச்சே கர்ப்பப்பைவாய் விட்டு கொடுத்துடும் அப்படின்னு தெரியும். ஆல் சம் சர்ஜரிஸ் டன் ப்ரீவியஸ்லி கர்ப்பப்பைவாயில் சம் வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பயாப்ஸ் எடுத்திருக்காங்க, குவாட்டரைசேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் சில சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தால் கூட கர்ப்பப்பைவாய் வீக்காக இருக்கலாம். ரெட்டை குழந்தைகள் இந்த வெயிட் ஜாஸ்தி, ட்வின்ஸ் ட்ரிப்ளின்ஸு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறச்சே கூட இந்த கர்ப்பப்பை தாங்காமல் போகலாம். அண்ட் ஒவ்வொரு வெயிட் நிறைய வேலை பண்ணுறது, குடிஞ்ச நிமிந்து பண்ணுறது, கணத்தில் தண்ணி இழுக்கிறது, பலு தூக்குறது, அந்த காலத்தில் இந்த காலத்தில் யாரும் அசையக்கூட படமாட்டேங்கிறாங்க. பட் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஷி கேன் ஹாவ் இன்காம்பிடன்ட் ஆசை. ஸோ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்று வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி. நீங்களே சொல்லிடுங்க, டாக்டர் எனக்கு ரெண்டு குழந்தை வந்து குறைப்பிரசம் ஆகிடுச்சு, இந்த இப்போ இந்த தரம் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் சொல்லி சொல்லுவீங்க. ஸோ அப்போ நாங்கள் உஷாராகிடுவோம். வி கிவ் ஆன்டிபயாட்டிக்ஸு. ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த குழந்தைக்கு கர்ப்பப்பைக்கு கர்ப்பப்பைக்கு ஏற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அது கரெக்டாக அந்த 14 to 16 weeks மயக்கம் கொடுத்து வி டை த மவுத் ஆஃப் த சர்விக்ஸ் அண்டு கர்ப்பப்பை வாயை டைட்டாக கட்டி அது பெட் ட்ரெஸ் இருக்க சொல்லி ஒரு வாரம் இங்கே வச்சுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வீட்டுக்கு அமுச்சிடுவோம். ஸோ அப்பப்போ வந்து வந்து செக் பண்ணிக்கலாம், வெயிட்டு கூடாது, சாதாரண ப்ரெக்னென்சி போது இருந்துக்கலாம். பட் இவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் வரக்கூடாது, மலசிக்கல் வரக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரூன்ஸு, காஞ்ச திராட்சை, அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் கீரை, காய்கறி, வாழைப்பழம், நிறைய தண்ணி அதெல்லாம் சாப்பிட சொல்லுவோம். அப்புறம் இரும்பல் வந்தால் உடனே க்யூர் பண்ணிக்கணும். நம்ம இரும்பி இரும்பி வி புஷிங் டவுன். ஸோ அந்த மாதிரி க்ரானிக் காஃபெல்லாம் வரக்கூடாது, எதுக்கும் முக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், பலு வெயிட் தூக்கக்கூடாது, அடிக்கடி ரோம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்தியன் கமோடை விட இடபிள்யூசி கமோடு வந்து பெட்டர். இந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்போம். அண்ட் அதே மாரி சம்டைம்ஸ் யூ கேன் ஹாவ் இன்கம் லாஸ் எக்ஸ்பெல் பண்ணும். ஸ்பெஷலி நாங்கள் இப்போ வந்து ட்வின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சைன் அண்ட் சிம்டம் இருந்தால் தான் கட்டிகிட்ருந்தோம். பட் இப்போ வந்து ருட்டீன் முக்கால்வாசி சோதனை குழாய் குழந்தைகள் ரெட்டை குழந்தையில் போய் முடிகிறதுனால நான் சொல்லிட்டேன் அதில் வந்து ஒரு 50% குறைப்பிரசம் வருது. ஸோ எல்லா ரெட்டை குழந்தைங்களுக்கும் நாங்கள் இப்போ வாய் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து எக்ஸ்பல்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதனால் ஃபார் ட்வின்ஸ் அந்த இண்டிகேஷன் அவ இன்க்ளூட் நாங்கள் கர்ப்பப்பை வாய் கட்டுறோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா ப்ரிமெச்சூர் டெலிவரி ஆச்சு, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்டென்சிவ் கேர் பேபி யூனிட்டில் இருக்கும், வென்டிலேட்டர் போட வேண்டியிருக்கும், நிறைய உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாகிடும். குழந்தைய பிறந்த உடனே பார்க்குறதும் கஷ்டம், வீட்டுக்கு கூட்டின்னு போக முடியாது. பட் நீங்கள் இந்த சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கர்ப்பப்பை கட்டிட்டு பெட் ரெஸ்ட்லேயே இருந்து அந்த 28 weeks கடந்துருச்சுன்னா இட்ஸ் ஈஸி டு சேவ் த பேபி. பட் அப்போ கூட ப்ரிமெச்சூர் வார்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு 33, 34, 35, 36 அந்த வீக் மட்டும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா குழந்தை பிறந்த மறுநாளே உங்கள்கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மல்டிபிள் ப்ரெக்னென்சியில் இன்டர்னல் லாஸ் இன்காம்பிட்டன்சி வரலாம். கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறவங்களுக்கு இன்டர்னல் லாஸ் இன்காம்பிட்டன்சி வரலாம். ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, கர்ப்பப்பை திறந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து நீங்கள் முன்கூட்டியே அறிஞ்சுட்டு எங்களையும் வார்ன் பண்ணி அந்த அறிகுறி சில பேருக்கு வரும். அதாவது லைட்டாக அடி வயிறு சும்மா ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரியும் லைட்டாக ஸ்பாட்டிங் ப்ளீடிங் இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அல்ட்ராசவுண்டில் வந்து நாங்கள் பேபி மெஷர்மெண்ட்டு கர்ப்பப்பை மெஷர்மெண்ட் எடுக்கிறச்சு. அந்த பர்டிகுலர் வாரம் இந்த 12 to 14 weeks நாங்கள் அந்த லென்த் ஆஃப் த சர்விக்ஸு இன்டர்னல் லாஸ் எக்ஸ்டர்னல் லாஸ் நாங்கள் மெஷர்மெண்ட் எடுப்போம். அது குறைஞ்சி ஆரம்பிச்சது
2.5 சென்டிமீட்டர்ஸ் வந்துடுச்சுன்னா இட்ஸ் டேஞ்சரஸ்னு அர்த்தம். அப்போ வார்ன் பண்ணி பெட்டில் வைக்க சொல்லி ஆல் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க, குறப்பிரசங்கத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ புரிஞ்சது நினைக்கிறேன், இன்டர்னல் ஓசல் இன்காம்பிட்டன்சினா என்ன, எதனால் கர்ப்பப்பைவாய் இந்த மாதிரி திறந்து திடீர்னு திறந்து விட்டுறது, எதனால் குறப்பிரசவம் ஆகுது, இந்த மாதிரி குறப்பிரசவம் ஆனால் உங்களுக்கு செலவு ஜாஸ்தி, பேபி இன்டென்சிவ் கேரில் இருக்கும். நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக வாங்கிட்டு அவன் ஸ்ட்ரைட்டன்லாம் பண்ணிவிட்டு பெட் ரெஸ்ட்ல இருந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணாலே 33-34 வீக்ஸ்க்கு கொண்டு போயிடுவீங்க. அப்புறம் டெலிவரி இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் பேபி யூனிட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் உடனே வீட்டுக்கு ஹாப்பியாக குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம். ஓகேயா?